விரைவு செய்திகள். தமிழ்நாட்டில் வனம் மற்றும் சுற்றுச்சூழலை பாதுகாக்க அரசுடன் நீதித்துறை இணைந்து செயல்பட தயாராக உள்ளது என உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி முனீஸ்வர்நாத் பண்டாரி கூறியுள்ளார். உதகையில் வனத்துறை அலுவலர்களுக்கான முதலாவது மாநில மாநாட்டை தொடங்கி வைத்த அவர், நாட்டில் அதிகளவு வனப்பரப்பு உள்ள இரண்டாவது மாநிலமாக தமிழகம் திகழ்வதாக கூறினார். தமிழகம் அதிகளவு நீர்நிலைகளை கொண்ட மாநிலமாக திகழ்வதாகவும், இதை பாதுகாப்பதன் அவசியத்தை உணர்த்தியதை அடுத்து நீர்நிலைகளில் உள்ள ஆக்கிரமிப்புகளை அகற்ற அரசு நடவடிக்கை எடுத்து வருவதாகவும் தெரிவித்தார். நடப்பு நிதியாண்டில் இந்தியாவில் ஜவுளி ஏற்றுமதி 44 பில்லியன் அமெரிக்க டாலர் அளவுக்கு உயர்ந்துள்ளது. ஏற்றுமதி செய்யப்பட்டதில் 27% பங்களிப்புடன் அமெரிக்கா முதலிடத்திலும், 18% ஐரோப்பிய ஒன்றியம் இரண்டாம் இடத்திலும் உள்ளன. பருத்தி ஆடைகள் ஏற்றுமதி 17.2 பில்லியன் அமெரிக்க டாலராகவும், ஆயத்த ஆடைகள் ஏற்றுமதி 16 பில்லியன் அமெரிக்க டாலராகவும் உள்ளது என அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பிரதமரின் விபத்து காப்பீட்டுத் திட்டம் மற்றும் ஆயுள் காப்பீட்டுத் திட்டத்தின் பிரீமியம் விகிதங்கள் இன்று முதல் திருத்தியமைக்கப்படுகின்றன. இதன்படி பிரதமர் விபத்து காப்பீட்டுத் திட்டத்தின் பிரீமியம் 330 ரூபாயிலிருந்து 436 ரூபாயாகவும், பிரதமரின் ஆயுள் காப்பீட்டுத் திட்டத்தின் பிரீமியம் 12 ரூபாயிலிருந்து 30 ரூபாயாகவும் மாற்றியமைக்கப்படுகிறது. மாநிலங்களுக்கு வழங்க வேண்டிய GST நிலுவைத் தொகையை மத்திய அரசு விடுவித்துள்ளது. நாட்டில் உள்ள அனைத்து மாநிலங்களுக்கும் மே மாதம் வரை வழங்கப்பட வேண்டிய 86,912 கோடி ரூபாய் GST நிலுவைத் தொகையை மத்திய நிதியமைச்சகம் விடுவித்துள்ளது. இதில் தமிழ்நாட்டிற்கு வழங்க வேண்டிய நிலுவைத் தொகையான 9,602 கோடி ரூபாயை மத்திய அரசு விடுவித்துள்ளது. 2017 முதல் நாட்டில் GST வரி நடைமுறை செயல்பாட்டில் உள்ளது. மாநிலங்களில் GST நடைமுறையை அமல்படுத்துவதன் மூலம் ஏற்படும் வருவாய் இழப்பை ஈடு செய்வதற்கு மத்திய அரசு உறுதுணையாக இருக்கும் என்று உறுதியளித்திருந்தது. பொருளாதார நெருக்கடி காரணமாக இலங்கையில் இருந்த மேலும் 3 பேர் தமிழகத்திற்கு அகதிகளாக வந்துள்ளனர். கொழும்புவை சேர்ந்த 10 வயது சிறுவன் உட்பட 3 மன்னார் மாவட்டம் பேசலை கடற்கரையிலிருந்து படகு மூலம் ராமநாதபுரம் மாவட்டம் தனுஷ்கோடி கோதண்டராமர் கடற்கரைக்கு வந்திறங்கினர். தகவல் அறிந்த போலீசார் அவர்களிடம் விசாரணை நடத்தி வருகின்றனர். கடந்த மார்ச் மாதம் முதல் இதுவரை 83 இலங்கை தமிழர்கள் தமிழகத்தில் தஞ்சமடைந்துள்ளனர். மேட்டூரிலிருந்து திறக்கப்பட்ட காவிரி நீர் கடைமடை பகுதியான மயிலாடுதுறை மாவட்ட எல்லையை அடைந்தது. அங்குள்ள திருவலங்காடு பகுதிக்கு பாய்ந்து வந்த காவிரி நீரை விவசாயிகள் மலர்தூவி வரவேற்றனர். சிறப்பு பூஜைக்கு பிறகு மதகுகளிலிருந்து தண்ணீர் திறந்துவிடப்பட்டது. முன்னதாக மேட்டூர் அணை நீர்வரத்து அதிகரித்ததைத் தொடர்ந்து கடந்த மாதம் 24ஆம் தேதி குறுவை சாகுபடிக்காக தண்ணீர் திறந்துவிடப்பட்டது. கொடைக்கானல் நட்சத்திர ஏரியில் படகு போட்டி விமர்சையாக நடைபெற்றது. இருவர் செல்லும் மிதிப்படகு, துடுப்பு படகுகள் மூலம் நடத்தப்பட்ட போட்டியில் சுற்றுலா பயணிகள், பொதுமக்கள் ஆர்வமாக கலந்து கொண்டனர். மொத்தம் 3 சுற்றுகள் நடத்தப்பட்ட நிலையில் ஒவ்வொரு சுற்றிலும் முதல் 3 இடங்களை பிடித்தவர்களுக்கு சான்றிதழ்கள் மற்றும் பதக்கங்கள் வழங்கப்பட்டன.